வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். சமீபத்தில் ஒரு பேட்டி பார்த்தேன், ஒரு 3 நாளைக்கு முன்னாடி. பிஸ்மி அவர்கள், அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, கமல்ஹாசன் அவர்கள் சாதி வெறி பிடித்தவர் அப்படிங்கிற மாதிரியான தொனியில் வந்து ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். அதாவது கமல் வந்து அவருக்கு நெருக்கமான 10 நண்பர்களை எழுத சொன்னால், அவருடைய நண்பர்கள் 10 பேரில் 9 பேர் அவருடைய சமூகத்தை சேர்ந்தவர்களாக தான் இருப்பார்கள். அவர் சாதி இல்லை, மதம் இல்லைன்னா வெளியில் சொல்லுவார், ஆனால் அப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். அது வந்து அபாண்டமான அநியாயமான கருத்தாக எனக்கு பட்டது. ரெண்டாவது வந்து, ஒரு படங்கள் வெளியாகிறப்ப சிறப்பு காட்சிகள் வந்து அரசு அனுமதி கொடுப்பாங்க. அந்த மாதிரி சிறப்பு காட்சி அனுமதி பெற்று தான் அவங்க படம் போடுறாங்க. அது ஒரு பக்கம் இருக்க, அந்த ஏர்லி மார்னிங் ஷோஸ் போட்டதை பற்றி ஒரு கேள்வி வந்தப்போ விக்ரம் படத்தை மட்டும் அவர் சொல்கிறாரு. அதாவது அது வந்து என்னென்னா, விக்ரம் படத்தோட வெற்றி வந்து இவங்களெல்லாம் தாங்கிக்க முடியல, வயிறு எறிகிறாங்க. விக்ரம் படத்துக்கு வந்து டிக்கெட் ரேட்டெல்லாம் கூட வைக்காமல் பேஸ் ரேட்டில் வச்சு இவ்வளோ பெரிய வசூல் வந்தது, இவங்களால் தாங்கிக்க முடியல. இவங்க படம் வந்ததுலேருந்தே அந்த படத்தை பற்றி நெகட்டிவாக தான் சொன்னாங்க. படம் அவங்களுக்கு பிடிக்கலை, ஒரே துப்பாக்கி சூடுங்கிற மாதிரி நெகட்டிவாக சொன்னாங்க. படம் வந்து இளைஞர்களாலேயும் எல்லா தரப்பினராலேயும் வரவேற்பு பெற்று மிகப்பெருசை ஓடினது இவங்களால் பொறுத்துக்க முடியலை, வயிறு எறிகிறாங்க. இவங்க மட்டுமில்ல, இன்னும் பல பேர் பிஸ்மி மாதிரியான ஆட்கள் பல பேர் வயிறு எறிகிறாங்க. அதில் பிஸ்மி வந்து குறிப்பாக வந்து கமல்ஹாசன், அஜித், விஜய் 3 பேர் படங்களுக்கு தான் கூட டிக்கெட் விற்கிறாங்க அப்படின்னு ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை சொன்னார். அதில் வசதியாக ரஜினி பேரை ஒதுக்கிட்டார். விக்ரமுக்கு வந்து கூட ரேட்டுக்கெலாம் டிக்கெட் விற்கல, பேஸ் ரேட் என்ன டிக்கெட்டோ அந்த ரேட்டுக்கு டிக்கெட் தான் விற்றது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். 50வது நாளைக்கு பிறகு பல்வேறு சலுகைகள், 80வது நாளில் வந்து இலவசமான ஷோ, இப்படி எவ்வளவோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. விக்ரமை பொறுத்தவரை டிக்கெட் ரேட்டு கூட விற்கவே இல்லை. கமல்ஹாசன் அவர் வந்து தன்னுடைய சமூகத்தோடு தான் க்ளோஸாக இருப்பார். அவருடைய 10 நண்பர்கள் க்ளோஸாக உள்ளவங்களை பார்த்திங்கன்னா 9 பேர் அவர் சமூகத்தை சேர்ந்தவர்களாக தான் இருப்பார், அவர் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு தான் அவர் வாய்ப்பு கொடுப்பாருங்கிற அந்த மீனிங்கில் தான் அவர் சொன்னார். அதாவது வெளியில் சொல்லுவார் அவர் வந்து எனக்கு சாதி கிடையாது, மதம் கிடையாதுன்னு, ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தோன்னா இது நிச்சயம் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். கமல்ஹாசன் அவர்களுடைய பெயரில் பாதி பேரே வந்து ஒரு முஸ்லீம் பேர். கமல்ஹாசனுடைய தந்தை ஒரு சுதந்திர போராட்ட வீரர். அவரோட ஜெயிலில் இருந்த யாக்கூப் ஹாசனுடைய நினைவாக தான் கமல்ஹாசன் அப்படிங்கிற பேரே வைக்கப்பட்டது முதல்ல. ரெண்டாவது, கமல் வந்து சாதி மதங்கள் பார்ப்பதில்லைங்கிறதுக்கு பல்வேறு உதாரணங்கள் சொல்ல முடியும். முதல் 3 உதாரணங்கள் நான் சொல்கிறேன். 1, அவர் வந்து அந்த மத சடங்குப்படி பூணல் போடலை, அதுக்கு வந்து அவங்க வீட்டில் பர்மிஷன் கொடுத்துட்டாங்க, 1. 2, ரெண்டாவது வந்து அவர் வந்து உடல் தானம் பண்ணியிருக்கார். அந்த மதப்படி உடல் தானம்லாம் பண்ணக்கூடாது, உடல் உறுப்புகளை தானம் பண்ணுறதுங்கிறது அந்த மதத்துக்கு எதிரானது, பட் அவர் உடல் தானம் பண்ணியிருக்கார். 3வது உதாரணம், கமல்ஹாசன் அவர்கள் தன்னுடைய மகள்களை பள்ளியில் சேர்த்தப்ப சாதி மதம் அந்த காலத்துக்கு நேராக இல்லைன்னு போட்டு தான் சேர்த்தார். ஸோ இது 3மே அதுக்கு உதாரணம். அந்த நண்பர்கள் அப்படிங்கிறத பற்றி பார்க்குறப்ப, முதல்ல கமல்ஹாசன் அவர்களுக்கு மிக நெருக்கமான நண்பர், அவருக்கு அண்ணன் மாதிரி இருந்தவர் அப்படின்னா அது ஆர்சி சக்தி. ஆரம்ப காலத்துலேருந்தே அவர் தான் அவரை திரைக்கதை எழுத சொன்னவர். 2 பேரும் ரொம்ப க்ளோஸ். அந்த மாதிரி ஒரு நட்பை நம்ம பார்க்கவே முடியாது. கமல்ஹாசனுடைய தாயார் இறந்தப்போ அந்த காலகட்டத்தில் 4 பேரை தூக்குறப்ப ஒத்தரை வந்து ஆர்சி சக்தியை வந்து தூக்க சொன்னார்னா எவ்வளவு தூரம் அவர் வந்து ஃபார்வர்ட் திங்கிங்காக இருந்திருப்பார், சாதி மறுப்பாளராக இருந்திருப்பாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஆர்சி சக்தி கமல்ஹாசனுடைய சமூகத்தை சேர்ந்தவர் அல்ல. கமல்ஹாசன் அவர்களுக்கு நெருக்கமானவர் அப்படின்னு பார்த்தோன்னா சந்தான பாரதி. சந்தான பாரதி ஆரம்பத்திலேருந்தே, அவருடைய பள்ளி பருவத்திலேருந்தே அவர் வந்து க்ளோஸாக இருந்தவர். இயக்குனர் ஆனதுக்கப்புறமும், இவர் பெரிய நடிகரானதுக்கப்புறமும் அதே நட்போட இப்போ பழகிறார் அப்படின்னா அது வந்து இயக்குனர், ஆர்சி இயக்குனர் நடிகர் நம்முடைய சந்தான பாரதி அவர்களோட. சந்தான பாரதி அவர்களும் கமல்ஹாசனுடைய சமூகத்தை சேர்ந்தவர் இல்லை அப்படிங்கிறத நம்ம பிஸ்மி அவர்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். கமல்ஹாசன் அவர்கள்ட்டேந்து சாதாரணமாக பாராட்டு பெற முடியாது. அவர் படங்களில் வாய்ப்பு வரணும்னா திறமை ஒன்று தான் அடிப்படை, திறமையை மட்டும்தான் அவர் அடிப்படையை வச்சு வாய்ப்பு கொடுப்பார். உதாரணமாக சொல்லணும்னா இசைஞானி இளையராஜா.
இசைஞானி இளையராஜாவுடைய திறமையை வந்து அவர் வந்து அங்கே போய் அங்கே ஹங்கேரியில் போய் கூட அவருக்கு மரியாதை கிடைக்கிற மாதிரியாக ஹேராம் படத்துக்கு பின்னணி இசையமைச்சப்ப அந்த மாதிரி பார்த்துக்கிட்டார். எந்த பேட்டி கொடுத்தாலும் இசைஞானி இளையராஜாவை பற்றி அவர் புகழ்ந்து பேசாமல் இருந்ததே கிடையாது. ஸோ இசைஞானி இளையராஜா அவர்கள் கமல்ஹாசனுடைய 100 படங்களுக்கு மேலே வேலை செஞ்சுருக்காரு. அவருடைய சொந்த படங்களில் 90% வேலை செஞ்சுருக்காரு. அப்படிப்பட்ட இசைஞானி இளையராஜா கமல்ஹாசனுடைய சமூகத்தைச் சேர்ந்தவர் அல்ல. கமல்ஹாசன் அவர்கள் திறமை அடிப்படையில் மட்டுமே ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுப்பார். சமீப காலமாக கமல்ஹாசன் படங்கள் அதில் வந்து ஏகபோகமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். பாபநாசமாக இருக்கட்டும், தூங்காவனமாக இருக்கட்டும், உத்தம வில்லனாக இருக்கட்டும், கடாரங்கொண்டனாக இருக்கட்டும், விஸ்வரூபம் 2 இருக்கட்டும், இந்த 5 படங்களுக்கும் இசையமைத்தவர் முகமது ஜிப்ரான். அந்த முகமது ஜிப்ரான் அப்படிங்கிறவர் வந்து கமல்ஹாசனுடைய சமூகத்தைச் சேர்ந்தவர் அல்ல. அவருக்கு வந்து 5 படங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அவர் திறமையை மட்டும்தான் பார்ப்பார். இஃப் யூ ஆர் டேலண்ட், உனக்கு திறமை இருக்குன்னு தெரிஞ்சால் உன்னை எங்கே இருந்தாலும் தேடி பிடிச்சி கூப்பிடுவார். ஸோ அதனால் வந்து அவர் வந்து 10 பேரை எழுதினார்னா அதில் 9 பேர் அவர் சமூகத்தைச் சேர்ந்தவர்களாக இருப்பார்கள், க்ளோஸாக இருப்பவர்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு தவறான கண்ணோட்டம், தவறான பார்வை அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல அடிக்கோடிட்டு காமிக்க விரும்புகிறோம். விக்ரம் தர்மாவில் ஆரம்பித்து திருவில் ஆரம்பித்து பல்வேறு கலைஞர்கள், அவருடைய பல்வேறு நண்பர்கள் எல்லா தரப்புலையும் இருக்காங்க. அவர் வந்து ஹிந்தி பேசக்கூடிய ஆட்கள், மாற்றுமொழி பேசக்கூடிய ஆட்களாக இருக்கட்டும், கேரளாவில் உள்ள நண்பர்களாக இருக்கட்டும், அவருக்கு வந்து பல்வேறு மொழிகள், பல்வேறு மதங்கள். அவருக்கு வந்து சினிமா தான், மைக்கேல் வெஸ்மோர் அவருக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவர் வந்து என்ன, அவருடைய சமூகத்தைச் சேர்ந்தவரா, அவரை வருஷம் போய் பார்க்குறாரு அமெரிக்காவில் போய். ஸோ இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கணும். திறமை அடிப்படையில் மட்டும்தான் ஒரு முதல்ல சினிமாக்காரர்களை மத ஜாதி அடிப்படையில் பார்ப்பதே தவறு. ஒருத்தருடைய திறமையை வச்சு தான் நம்ம பார்க்கணுமே தவிர அவர் வந்து இந்த இந்த சாதியைச் சேர்ந்தவர், இந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்னு பார்ப்பதே தவறு. இந்த இந்த பார்வையை பிஸ்மி மாற்றிக்கணும். இது வந்து போகிற போக்கில் கமல்ஹாசன் வந்து சாதி பார்க்குறவர் அப்படின்னு வந்து அவதூறு அபாண்டம் பேசுவது அப்படிங்கிறது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் சொன்னார், நடிகர்கள் வந்து தங்கள் ரசிகர்கள் முட்டாளாகவே இருக்கணும்னு நினைக்கிறாங்க, அவங்க வந்து அப்படி இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. கமல்ஹாசனை பொறுத்தவரைய ரசிகர்களுடைய ரசனையை அறிவை மேம்படுத்துவதற்காக அவர் பல்வேறு முயற்சிகளை பண்ணியிருக்காரு. தன்னுடைய பிறந்தநாளில் வந்து பல்வேறு அறிஞர்கள், பெரிய இலக்கியவாதிகளை கூப்பிட்டு பேச வச்சுருக்காரு. அவங்களுக்கு வந்து நல்ல புத்தகங்களை சொல்லி அதை படிக்க சொல்லியிருக்காரு. உலக சினிமாக்களை சொல்லி அதை பார்க்க சொல்லியிருக்காரு. ரசிகர்களுடைய ரசனை மேம்பட நல்ல படங்கள் அவர் எடுத்திருக்காரு. ஸோ அவர் ரசிகர்களோட ரசனை மேம்படணும்னு தான் நினச்சிருக்காரே தவிர மற்ற நடிகர்கள் எப்படி இருக்காங்களோ அது நமக்கு தெரியாது. அதை மாதிரி நீங்கள் கமல்ஹாசனை குற்றம் சொல்வது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது.